தொகுத்து வழங்குபவர் ஃபஸ்ஹான் ஏ நவாஸ். மரபுரிமை நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியினூடாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 19வது நூற்றாண்டில் வட இந்தியாவில் இஸ்லாமிய சமூக புனர் நிர்மாண பணிகளுக்கு சையத் அகமது கான், சையத் சுலைமான் நதவி போன்றவர்கள் சமூக எதிர்ப்பலைகளுக்கு மத்தியிலும் மகத்தான பங்களிப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். இதன்போது தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டவராக இமாம் சையத் முகமது மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களை குறிப்பிட முடியும். மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் 19வது நூற்றாண்டில் வாழ்ந்து தென்னிந்தியாவைச் சேர்ந்த தலை சிறந்த சிந்தனையாளராக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார்கள். இவர்கள் தென்னிந்தியா மற்றும் இலங்கையில் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்புகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். 1816 தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழக்கரையில் இமாம் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் பிறந்தார்கள். 10வது வயதில் அல் குர்ஆனை அவர்கள் மனனம் செய்தார்கள். இமாம் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களின் பங்களிப்புகள் பற்றி பிரித்தானியாவின் எடின்பரோ பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவின் கொலம்பியா பசிபிக் பல்கலைக்கழகத்திலும் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் தகுதி வாய்ந்த ஆலிம் என்பதற்கு மேலதிகமாக கடல் துறைசார் வர்த்தக நிபுணராகவும் விளங்கினார்கள். அனகாரிக்க தர்மபால, ஸ்ரீலஸ்ரீ ஆளுமுக நாவலர் ஆகியோர் பௌத்தம் மற்றும் இந்து சமய மறுமலர்ச்சிக்கான பணிகளை நிறைவேற்றிய காலத்தில் இலங்கை முஸ்லிம் மக்களின் மத மற்றும் கல்வி மறுசீரமைப்புக்காக மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் மகத்தான பங்களிப்புகளை நிறைவேற்றினார்கள் என்று கலாநிதி MAM சுக்ரி அவர்கள் கூறுகிறார்கள். போர்த்துக்கேயரின் வருகையினால் இலங்கை முஸ்லிம்களின் மத்தியில் ஏற்பட்டிருந்த சமய வீழ்ச்சியில் இருந்து இலங்கை முஸ்லிம்களை மீட்டெடுத்து அவர்களை பாதுகாத்த பெருமை மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களை சாரும் என்று ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய துறையின் தலைவருமான பேராசிரியர் அல்லாமா ஆனாமோனா உவைஸ் அவர்கள் கூறுகிறார்கள். இலங்கையில் முதன் முதலில் வெளியான நாவல் அறிஞர் சித்திலெப்பை அவர்கள் எழுதிய அசன்பே சரிதம் என்று வரலாற்றில் கூறப்பட்டாலும் முதலாவது நாவலை எழுதியவர் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் என்று புகழ்பெற்ற எழுத்தாளர் கீரனூர் ஜாக்கிர் ராஜா அவர்கள் கூறுகிறார்கள். அசன்பே சரிதம் என்ற நாவல் 1885 வெளியிடப்பட்டது. ஆனால் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் எழுதிய தாமிரப்பட்டணம் என்ற நாவல் 1858 வெளியிடப்பட்டது. அசன்பே சரிதம் வெளியாவதற்கு 30 முன்னரே தாமிரப்பட்டணம் என்ற நாவல் வெளியிடப்பட்டதாக கவிஞர் கீரனூர் ஜாக்கிர் ராஜா அவர்கள் கூறுகிறார்கள். தாமிரப்பட்டணம் தான் தமிழில் முதல் முதலில் வெளியான நாவல் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகத்திற்கிடமானது. ஏனெனில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் வழங்கிய பங்களிப்புகளை அவர்கள் எவ்வாறு மறைத்தார்களோ அதுபோலவே இந்த வரலாறும் மறைக்கப்படுகிறது என்று கவிஞர் கீரனூர் ஜாக்கிர் ராஜா அவர்கள் கூறுகிறார்கள். அசன்பே சரிதம் எனும் தமிழ் நாவலை எழுதிய அறிஞர் சித்திரப்பை அவர்களே முதல் நாவல் ஆசிரியர் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாகவே தாமிரப்பட்டணம் என்ற நாவல் வெளியிடப்பட்டது. தாமிரப்பட்டணம் முதல் நாவல் என்றும் அதனை எழுதிய மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் முதலாவது தமிழ் நாவல் ஆசிரியர் என்றும் உறுதியாவதாக தமிழ் நாவல்கள் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய தமிழ் துறையின் தலைவர் கலாநிதி BM அஜ்மல் கான் அவர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்காவின் கொலம்பியா பசிபிக் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவுரையாளர் கலாநிதி அல்லாமா தைகா ஷுஐப் ஆலிம் அவர்கள் இந்த விடயத்தை அரபிக், அரபி, பெர்சியன், சிரந்தீப் அண்ட் தமிழ்நாடு என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். தமிழ், அரபு, உருது, பாரசி, அரபு தமிழ், ஹிந்தி ஆகிய மொழிகளில் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களுக்கு நிபுணத்துவ அறிவு இருந்தது. மின்ஹதுல் சரந்தீப் என்று அவர்கள் எழுதிய நூல் புனித ஹரம் ஷரீஃபில் வெளியிடப்பட்டது. மக்கா, ஈராக், யமன், பாரசீகம், சிரியா, எகிப்து போன்ற இடங்களுக்கு சென்ற மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் சமூக புனர் நிர்மாணத்தில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. பிரித்தானியர்களும் பிரான்சியர்களும் முஸ்லிம் நாடுகளை கைப்பற்றியதன் விளைவாக ஏற்பட்ட சமூக பிரச்சினைகளை மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் நேரடியாக கண்டார்கள். இதற்கு எதிராக சிரியாவில் இமாம் பத்ருதீன் அல் ஹசனி அவர்கள் பிரான்ஸ் காலனித்துவவாதிகளுக்கு எதிராக முன்னெடுத்த போராட்டத்தையும் சமூக புனர் நிர்மாணத்திற்கு அவர்கள் வழங்கிய பங்களிப்புகளையும் சிரியாவுக்கு விஜயம் செய்தபோது மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் நேரடியாக கண்டார்கள்.
இதன் மூலம் அவர்களுக்கு சமூக புனரமைப்பு தொடர்பான முக்கியமான அனுபவம் கிடைத்தது. சிறந்த கவிஞராக திகழ்ந்த மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்களை இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தின் 12வது நவாபாக இருந்த குலாம் முகமது கௌஸ் கான் அவர்கள் மலிகுஷுஅரா, அதாவது கவியரசர் என்று பட்டமளித்து கௌரவித்தார்கள். சமகாலத்தில் இந்தியாவின் மைசூர் நகரில் ஆங்கில ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடிய திப்பு சுல்தான் அவர்கள் மாப்பிள்ளை ஆலிம் அவர்களின் சமூக மற்றும் கல்வி பணிகளை கௌரவிக்கும் வகையில் தனது அரச சபையில் அவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு ஒன்றையும் ஒழுங்கு செய்திருந்தார்கள் என்று சிங்கப்பூர் நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜே எம் சாலி அவர்கள் கூறுகிறார்கள். வர்த்தகத்துறையிலும் கடல் வர்த்தகத்திலும் அவர்களுக்கு கூடுதலான ஆர்வம் இருந்தாலும் கூட இலங்கை மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சமய புனர் நிர்மாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அவா அவர்களுக்கு மத்தியில் அதிக அளவில் காணப்பட்டது. இலங்கையில் வர்த்தகத்தை மேற்கொள்வதற்காக அவர்கள் இலங்கை வந்தபோது இலங்கை முஸ்லிம்களின் நிலை கண்டு கவலையடைந்தார்கள். இலங்கையில் சமூக மறுமலர்ச்சியை மேற்கொள்வதன் அவசியத்தை அவர்கள் அன்று உணர்ந்திருந்தார்கள். அரபு தமிழ் என்ற மொழிக்கு உயர் கொடுத்து அதற்கான அங்கீகாரத்தை சர்வதேச மட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியவர் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இலங்கையின் முதலாவது அரபுக் கல்லூரியான வெலிகமை பாரி அரபுக் கல்லூரியை உருவாக்கிய பெருமையும் அவர்களை சாரும். இலங்கையில் தான் உயர் வாழும் காலத்தில் 350 பள்ளிவாசல்களை மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்கள் நிர்மாணித்தார்கள். இலங்கையில் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசலும் இலங்கையில் மிக தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள பள்ளிவாசல்களான மன்னார், கரடிக்குழி, மரிச்சிக்கட்டி ஆகிய பள்ளிவாசல்களை இமாம் அவர்களே நிர்மாணித்தார்கள். முதல் முதலில் அச்சு இயந்திரத்தை இலங்கையிலும் இந்தியாவிலும் அறிமுகப்படுத்திய பெருமை இமாம் அவர்களை சாருகின்றது. ஜும்மா குத்துபாவை தமிழில் ஓத முடியும் என்ற ஃபத்வாவையும் இமாம் அவர்கள் வழங்கினார்கள். இவ்வாறான பல்வேறு சமூக பணிகளும் இமாம் அவர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டவையாகும். இமாம் அவர்கள் இலக்கியத்துறைக்கு ஆற்றிய பணிகள் மகத்தானவையாகும். குறிப்பாக அவர்கள் எழுதிய ராத்திப் ஜலாலியா அல்லது ஜலாலியா ராத்திப் அரபு மற்றும் தமிழ் இலக்கிய செறிவை உள்ளடக்கியதாகும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். பிரித்தானியாவின் எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற அரபு இலக்கிய இஸ்லாமிய மாநாட்டில் அரபி அல்லாத ஒருவருக்கு பங்கேற்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அதில் இலங்கை சார்பாக கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி அவர்கள் பங்கேற்றார்கள். இமாம் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்கள் எழுதிய ஜலாலியா ராத்திப் பற்றிய ஆய்வை அவர்கள் அன்று சமர்ப்பித்தார்கள். அரபுலகின் முக்கிய பல்கலைக்கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அரபு இலக்கியத்துறை தலைவர்கள் அந்த அமர்வில் கலந்து கொண்டார்கள். இதன்போது கலாநிதி சுக்ரி அவர்கள் இலங்கை சார்பாக தன்னுடைய ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தார்கள். ஜலாலியா ராத்திபில் வருகின்ற நசலத்து ஃபீஹா தத்திரன் தத்திரா அஹதா ருஷைபாத்தின் கத்திரா என்ற அடியை கலாநிதி சுக்ரி அவர்கள் வாசித்த போது அங்கிருந்த அரபு பேராசிரியர்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. இந்த இலக்கியத்தை அரபி ஒருவர் தான் எழுதியிருக்க வேண்டும் என்று அரபு பேராசிரியர்கள் கூறினார்கள். ஆனால் ராத்திப் அல் ஜலாலியாவில் காணப்படுகின்ற இலக்கிய செறிவினால் வியந்து போன அந்த பேராசிரியர்கள் மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் ஒரு அரபியாகத்தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்கள் மாநாட்டின் இறுதிப்பகுதி வரை இந்த இலக்கியத்தை எழுதியவர் ஒரு தமிழ் முஸ்லிம் என்பதை இறுதி வரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கலாநிதி எம் ஏ எம் சுக்ரி அவர்கள் கூறுகிறார்கள். இலங்கையின் சமூக மற்றும் கல்வி புனர் நிர்மாணத்திற்கு மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் வழங்கிய பங்களிப்புகள் மகத்தானவையாகும். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.